ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ராகி கொழுக்கட்டை உள்ளே பூர்ணம் வச்சு செஞ்சுருக்கோம் அந்த பூர்ணத்தில் தேங்காய் வேர்க்கடலை வெள்ளம் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம் இந்த பூர்ணம் ஃபஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்த்துலாம் பச்சை வேர்க்கடலையை வறுத்துட்டு ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு கல்லில் மேலே உர சின்னால் தோல் தனியாக வந்துடும் வந்ததுக்கப்புறம் புடச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வேர்க்கடலை இப்போ நல்லா வந்து கிளீன் ஆயிடுச்சு அடுத்து தேங்காயை ஒரு கப் வர அளவுக்கு நம்ம திருவி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தோல் நீக்கி எடுத்து வச்ச இந்த வேர்க்கடலையை மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஃபைன் பவுடராக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வெள்ளம் வந்து இடித்து வெள்ளம் வந்து முக்கால் கப் வந்து எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளம் முக்கா கப்புனால் தேங்காய் வந்து இதுக்கு ஒரு கப் வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் ஏலக்காயை நாலஞ்சு நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பூர்ணம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கைப்பிடி அளவு அவள் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் கடாயோ இல்லை பேன்லேயோ அரை டம்ளர் தண்ணி விட்டுட்டு இந்த வெள்ளம் ஆட் பண்ணிவிட்டு வெள்ளம் கரைகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப் தேங்காய் ஏழுலருந்து எட்டு ஸ்பூன் வந்து பேர்க்கடலை பொடி பண்ணி வச்சது அப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்த ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல அவள் அதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணி எல்லாம் ஒன்று சேர கிண்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வெள்ளம் நல்லா கொதிச்சுதுன்னா இதை வந்து கமர்கட்டாக மாறிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூர்ணத்தை நல்லா ஆறவிட்டு மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை நடுவில் வச்சு தட்டிடலாம் இப்போ மாவு வந்து ரெடி பண்ணுறதுக்கு ராகி வந்து ஒரு கப்பு நல்லா கோபுரம் சைஸ்க்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு குக்கரில் ஒன்னிக்கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் இந்த மாவுக்கு அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ராகி மாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மத்தில் நல்லா வந்து ஒன்று சேர வந்து கலந்து விட்டுட்டே இருங்க கலந்து விடலைன்னா கெட்டி பிடிச்சிக்கும் அதுதான் மாவு வந்து நல்லா வேவும் கொழுக்கட்டை தட்டுறதுக்கும் வந்து நல்லா வரும் நல்லா கிண்டி விடணும் கிண்டலைன்னா கெட்டி பிடிச்சிக்கும் அதனால் பாருங்க இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம வந்து கிண்டி எடுத்துக்கணும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொழுக்கட்டைக்கு கொஞ்சோண்டு மாவு எடுத்து நம்ம ஒரு சின்ன ரவுண்ட் பாலாக எடுத்து வச்சுக்கோங்க பூர்ணமும் வந்து அந்த அளவுக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஈர துணி இல்லை வேஸ்டியை வந்து ஈரம் பண்ணிவிட்டு கீழே தட்டை பேஸாக வச்சு இந்த ராகி மாவை வந்து கையில் எண்ணெயை கிரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிட்டு நடுவில் இந்த பூர்ணம் வச்சு நம்ம எப்போயுமே ஆஸ் யூஷுவல் கொழுக்கட்டைக்கு செய்கிற மாதிரி இந்த ஓரத்தெல்லாம் வந்து நல்லா ஒட்டி விட்டுக்கணும் நல்லா வந்து ஒட்டி விட்டுக்கணும் இல்லைன்னா ஆவியில் வைக்கும்போது உள்ள இருக்க பூர்ணம் வெளியில் வந்துடணும் இந்த அளவுக்கு நம்ம வந்து ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொன்றும் வந்து அதே மாதிரி பாலை நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு ராகி பாலை நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் பூர்ணம் வச்சுட்டு சைடெல்லாம் வந்து நல்லா ஒட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மீதி மாவும் நம்ம கொழுக்கட்டை செஞ்சு வச்சுக்கலாம் சைடில் வந்து இட்லி பானையில் தண்ணி விட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டு போட்டு மேலே ஈர துணி வச்சுட்டு தட்டி வச்சிருந்த கொழுக்கட்டையை உள்ளே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து ஆவி காட்டிடலாம் ஸோ இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து நம்ம கொழுக்கட்டை எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி இது சாப்பிட்டா நல்ல ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் சின்னவங்க பெரியவருக்கும் கண்டிப்பாக இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஹெல்தியான ரெசிபி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து கட் பண்ணி பார்த்தா உள்ளே அந்த பூர்ணம் வந்து நல்ல சுவையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாருமே இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க